தலைநகர் சென்னையில் மூன்று பிரதான சாலைகள் ஆர்டீரியல் ரோட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூன்று சாலைகள் ஒன்று பெரியார் ஈவேரா சாலை மற்றொன்று அண்ணா சாலை இன்னொன்று காமராஜர் சாலை இந்த மூன்று சாலைகளுக்கு பெயர்கள் எப்படி சூட்டப்பட்டன என்பது வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய பிரதான சாலையாக இருக்கின்ற மவுண்ட் ரோட் என்று அழைக்கப்படுகிற அந்த சாலைக்கு அண்ணா சாலை என்று பெயர் சூட்டினார்கள் 1969 அண்ணா மறைந்த பிறகு அண்ணா சாலை என்பது அண்ணா சிலையிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சிலை லிட்டில் மவுண்ட் அதுவரையிலே அண்ணா சாலை என்றும் அதனை தொடர்ந்து பரங்கிமலை மவுண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு அந்த மலையை வைத்து தான் இந்த பெயருக்கே மவுண்ட் ரோடு என்று வந்தது ஆக அந்த பெயரும் மறையக்கூடாது என்பதற்காக சின்னமலையிலிருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரை மவுண்ட் ரோடு என்றும் சின்னமலையிலிருந்து அண்ணா சாலை என்றும் கலைஞர் அவர்கள் அந்த சாலைக்கு பெயர் சூட்டினார் அதேபோல் 1975 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்தவுடன் அதுவரையிலே பீச் சாலை என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த சாலைக்கு காமராஜருடைய பெயரை சூட்டி காமராஜர் சாலை என்று அதற்கு பெயர் சூட்டினார் அதற்கு கூட கலைஞரவர்கள் ஒரு விளக்கத்தை தந்தார் காமராஜர் சாலையில் அண்ணா சதுக்கமும் அண்ணா சாலையில் காமராஜர் திடலும் என்று சொல்லி அந்த இரண்டு சாலைக்கும் இருக்கின்ற பொருத்தத்தை 1975 தலைவர் கலைஞரவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற போது அறிவித்தார் அன்று தொட்டு இந்த இரண்டு சாலைகளுக்கும் அண்ணா சாலை என்றும் காமராஜர் சாலை என்றும் அழைக்கப்பட்டு வந்தது ஊரறிந்த ஒன்று அதேபோல் 1979 பெரியார் நூற்றாண்டு நடைபெற்ற நேரத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த சாலைக்கு ஈவேரா பெரியார் சாலை என்று பூந்தமல்லி ஹைரோடாக இருந்ததை மாற்றி 1979 அந்த சாலை அழைக்கப்பட்டு வந்தது ஆனால் திடீரென்று தெரியவில்லை 4 நாளைக்கு முன்பாக எல்லோரும் தமிழகமே கொதித்து எழக்கூடிய அளவுக்கு ஒரு இடியை நம்முடைய தமிழர்கள் மீது போடுகிற அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறையினுடைய அறிவிப்பு பலகையிலே கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோடு என்று பூந்தமல்லி நெடுஞ்சாலை என்று பழையில் அழைக்கப்பட்டு அதற்கு பிறகு தந்தை பெரியாருடைய பெயராக மாற்றப்பட்டதற்கு அப்படி ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டது அதேபோல் அண்ணாவுடைய பெயர் சூட்டப்பட்ட மவுண்ட் ரோடு அண்ணா என்று அண்ணா சாலை என்று அழைக்கப்பட்டதையும் அதேபோல் காமராஜ் சாலையினுடைய பெயரை அகற்றுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிந்த காரணத்தினால் பலரும் இதை எதிர்ப்பு தெரிவித்த போதும் தமிழக அரசின் சார்பில் அது குறித்து எந்த விளக்கமும் தராத காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக இது குறித்து அவர் அறிக்கை விட்டார் அதற்கு பிறகும் அரசு தரப்பிலிருந்து இது யார் செய்தது எப்படி வந்தது என்று விளக்கம் தராத காரணத்தினால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு மனுவினை கொடுக்க எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் அதை தலைமைச் செயலாளரிடத்தில் கொடுத்திருக்கிறோம் அதே போல் இந்த மூன்று சாலைகள் மட்டுமல்ல மாமல்லபுரம் வரை செல்கின்ற மகாபலிபுரம் சாலை என்று தான் அழைக்கப்பட்டது கலைஞர் தான் அந்த மகாபலிபுரம் சாலையும் மாமல்லபுரம் சாலை என்று பெயர் மாற்றினார் என்பது அனைவரும் அறிந்தது ஆக இந்த 4 சாலைகள் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் ஆர்டீரியல் ரோட்ஸ் ஆக இந்த 4 தலைவருடைய பெயர் இந்த 3 தலைவருடைய பெயர்கள் சூட்டப்பட்டதற்கு அதை ஏன் மறைக்கிறார்கள் யாருடைய தூண்டுதலின் பேரில் யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்கனவே விமான நிலையத்திற்கு பலமுனைதோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்று இருந்ததை அண்ணா முனையும் என்றும் அதேபோல் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் அவரிடத்தில்
சென்னை கடற்கரையிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கோரிக்கையை அறிவித்தார். நீங்கள் எல்லாம் இந்த பழைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதே மேடையிலே பிரதமர் உடனடியாக கீழே இறங்கி வந்து தொலைபேசியில் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு கடற்கரை கூட்டத்திலே அறிவித்தார். அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அண்ணாவுடைய பெயரும் டொமஸ்டிக் டெர்மினலுக்கு காமராஜருடைய பெயரும் வைக்கப்படும் என்று அறிவித்து அந்த பெயர் விமான நிலையத்துக்கு சூட்டப்பட்ட போது நான் ஆலந்தூர் நகராட்சி தலைவராக இருந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். அப்பொழுது அந்த பெயர் பலகை திறக்கிற போது அண்ணாவுடைய பெயர் விமான நிலையம் என்று அழைக்கப்பட்ட போது அண்ணா என்று நான் குரல் கொடுத்தேன். வாழ்க என்று குரல் கொடுத்தார்கள். காமராஜருடைய பெயரை சூட்டப்பட்ட அந்த பலகை திறக்கிற போது காங்கிரஸாருக்கும் அன்றைக்கு இருந்த எங்களுக்கும் ஒரு சிக்கல் இருந்த காரணத்தினால் காங்கிரஸ்கார் யாரும் அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. நானே காமராஜருடைய பெயர் தரும்போது காமராஜர் என்று சொல்லி மற்றவர்களும் வாழ்க என்று சொல்லும்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் இந்த மேடையிலே சொன்னார், அண்ணா பெயரை சொன்னதும் வாழ்க என்று சொன்னவர் பாரதி தான், காமராஜருடைய பெயரை திறந்த போதும் அதே நம்முடைய பாரதி தான் வாழ்க குரல் எழுப்பினார் என்று சொல்லி பெருமைப்படுத்தினார். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் அண்மை காலமாக பிஜேபி ஏற்பட்ட பிறகு நான் கூட இதை பாராளுமன்றத்திலே காமராஜர் பெயர் நீங்கள் பல விமான நிலையத்துக்கு நீங்கள் போனால் பார்க்கலாம், அங்கங்கே ஒவ்வொரு விமான நிலையத்திலே அந்த பெயர் சொல்கிறார்கள். ஆனால் சென்னையிலே மட்டும் சென்னைக்கு வைக்கப்பட்ட இந்த ரெண்டு பேரும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதை பாராளுமன்றத்தில் திமுக சார்பில் நாங்கள் ஏற்பிருக்கிறோம். ஆக திட்டமிட்டு அண்ணா பெரியார் காமராஜருடைய பெயரை மறைப்பதற்கு ஏதோ ஒரு சக்தி தமிழகத்திலே செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு யாரோ உத்தரவு போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் எங்கள் தலைவர் அவர்கள் இன்றைக்கு தலைமைச் செயலாளர் சந்தித்து மனு கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிற போது முருகனை பிறந்திருக்க மாட்டார். ஆகவே அவருக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. அவர் சொல்லுகிற கருத்து அவர் சொல்லுகிற கருத்துக்கு வந்து பொருத்தமற்றது, எங்கே இருந்தது என்று சொல்லிட்டு நிரூபிக்கிட்டோம். அப்போ இருக்கிற நாமெல்லாம் பைத்தியக்காரர்களா? 50 ஆண்டுகள் அந்த 1969 என்பது இன்றைக்கி வந்ததில்லை. அண்ணா மறைந்தது 69. 69னால் இன்றைக்கி இன்னும் ஏறத்தாழ 52 ஆண்டு காலமாக அண்ணா சாலை என்று வேண்டுமானால் முருகனுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறேன், அந்த கண்ணாடி போட்டு போர்டெல்லாம் படிச்சுட்டு வரட்டும். அதே போல் காமராஜர் சாலை, காமராஜர் மறைந்தது 1975, 46 ஆண்டுகளாகிறது. அதே போல் 79 பெரியார், இதெல்லாம் நேற்றுக்கு வந்ததில்லை. ஆவணத்தில் இருக்கிறது என்பதை தலைமைச் செயலாளரே ஒத்துக்கொண்டார். இப்போ அவரை நீங்கள் தான் கேட்கணும். அதுதான் நான் சொன்னேன், அப்போ பிறக்கல அவர், அரசுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிவதற்கு நியாயம் இல்லை. அவர் திராவிட இயக்க உணர்வுகளை வந்தவர்கள், திராவிட இயக்கத்தோடு பின்னி இருக்கக்கூடியவர்கள், உண்மையான தமிழர்களுக்கு தான் இது தெரியும்.